இங்கு சோகம், வறுமை, வன்முறை மட்டும் நிறைந்த சினிமாக்களை பார்க்கலாமா அல்லது முற்றிலும் தவிர்த்தல் நல்லதா? இவைகளை பார்ப்பதால் ஏற்படும் உணர்வுகள் பிரபாகத்தில் செல்கிறது என்றாலும் இந்த உணர்வுகளை எல்லாம் நாமே தேடிக்கொண்டு சினிமாவில் பார்க்க போனது போல் தானே ஆகிறது. ஐயாவரையும் வழிகாட்டல் என்ன? சினிமாவே பார்க்கறதே வந்து மோர் டைம் பாஸிங்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உள்ளதான் சினிமாங்கிறது. அது என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இருந்தா பரவாயில்ல, அது உங்களை வடிவமைக்கிற மாதிரி இருக்கிறதுங்கிறது. அங்க நம்ம பாடம் படிக்கிறதுக்காக போகல, பாடம் படிக்கிற மாதிரி பாடம் நடத்துற மாதிரி கூட சில சினிமாக்கள் இருக்கு. அங்க வந்து அங்க உண்மையில அப்படி கூட பாடம் படிக்கிற மாதிரி உள்ள சினிமா இருந்தா அங்க யாருமே டிக்கெட் எடுக்க மாட்டாங்க, கூட்டம் அப்படிதான் இருக்கும், அது திறந்த அரங்கமா இருக்கும், அவ்வளவுதான், யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் சினிமாவா இருக்காது. சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான். சொல்ல வச்சோம்னா வன்முறையை காட்டுற மாதிரி சொன்னா சிலவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான் பிடிக்குது, ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி, ஒரு வன்முறை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தா பிடிக்குது. இப்ப இதுவுமே கூட நினைச்சோம்னா ஒரு தேவையில்லாத ஒரு வன்முறையை கிரியேட் பண்ணி தேவையில்லாத டென்ஷனை கிரியேட் பண்றது கூட அவசியம் இல்லை. ஆனா என்ன சில படங்கள் அப்படிதான் இருக்குன்னு சொன்னா வேற வழி இல்லைன்னு சொன்னா அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது. அதனால இது வந்து நாம தான் பொறுப்படுத்திக்கிடணும். டைம் பாஸ் பண்றதுக்கு வேற வழி இல்லைன்னா என்ன செய்யறது, இருக்கிற அவைலபிள் ஃபிலிம் அதுதான் இருக்கு. இப்ப நாம வந்து இப்ப சினிமாவுக்குள்ள நம்ம தியேட்டருக்குள்ள டிக்கெட் வாங்கி போறதுனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுலயே இருக்கிறாங்க, டிவிலே தான் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு பிறகு நம்ம ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடலாம். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, செய்ய வேண்டிய முக்கிய செயல்களை செய்யாமல் தள்ளி போடுகிறேன், போஸ்ட்போன் பண்றேன். மனம் செய்ய வேண்டிய முக்கிய செயல்களுக்கு தடை சொல்கிறது. மனதோடு சேர்ந்து நானும் செய்ய வேண்டியதை செய்யாமல் வேறு செயல்களில் நேரத்தை கடத்துகிறேன். அப்படியே செய்ய செயல் செய்தாலும் மனதை எதிர்த்து செய்வது போல தோன்றுகிறது. இந்த தள்ளி போடும் தன்மையை பற்றி தன்மையை மாற்றி செய்ய வேண்டியதை செய்ய ஐயா அவர்கள் வழிகாட்டல் என்ன? இப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா நமக்கு அந்த இது மேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அது வந்து ரொம்ப அவசியமா இருந்துச்சுன்னா நீங்க தள்ளி போடுற ஒரு மனநிலை இருக்காது, அது செய்யலைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனாலதான் தள்ளி போடுறதே ஏற்படுது. அப்போ அதுல வந்து நீங்க வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க பிழைக்கிடணும். ரெண்டாவது, ஜெனரலா எப்பவுமே வந்து ஒரு இன்பத்தை தேடுற போக்கு எப்பவுமே நமக்கு கொஞ்சம் எதிரானதா இருக்கும். அதனால இன்பத்தை தேடுற போக்கை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். இன்பத்தை தேடுற போக்கை குறைச்சிக்கிட்டான்னு சொன்னா இப்ப இதெல்லாம் உண்மையிலே வந்து சிலதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருந்தா நம்ம கையில எடுக்கிறது யோசிப்போம். அது காரணம் என்னன்னா நம்ம இன்பத்தை நாடுற போக்கு தான் அதுக்கு காரணம். அதனால இப்ப நம்ம இதுகள்லயுமே கூட, இப்ப நம்ம இதுகள்ல சாஸ்திர ரீதியான அணுகுமுறைகள்ல கூட இந்த சாதன சதுஷ்டைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பலவிதமான பயிற்சி முயற்சிகளை பண்ணும் பொழுது அந்த துன்பங்கள் எல்லாம் தாங்கி பழகிறதுங்கிற மாதிரி எல்லாம் சில இதுகளை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்மீக வழிகாட்டுல கூட இப்ப சிலவங்க பாத யாத்திரை போறேன்பாங்க, கஷ்டமான விரதங்களை மேற்கொள்றதும்பாங்க. இதெல்லாம் துக்கத்தை தாங்கி கஷ்டங்களை தாங்கி பழகிறதுங்கிற மாதிரி, கஷ்டத்தை தாங்கி பழகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது தான். ஆனா இப்ப இது நம்ம ஒரு இன்பமா இருந்ததுன்னா நமக்கு யாரையுமே ஒண்ணு கொண்டு நாமளாவே அதை தேடி போக ஆரம்பிச்சிருவோம், புறக்கணிப்போம். இருந்தாலும் அதை தாங்கி பழகிறதுங்கிற மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய வேண்டிய செயல்களை நம்ம சோம்பல் இல்லாம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு விடும். கொஞ்சம் இன்பத்தை கொஞ்சம் ஒத்தி போடுற மாதிரியோ புறக்கணிக்கிற மாதிரியோ நம்ம கற்றுக்கிடணும். ரெண்டாவது, நமக்கு முக்கியமான வேலைகளினுடைய முக்கியத்துவத்தை உணரணும். உணர்ந்தாலும் அந்த வேலையை தள்ளி போட மாட்டோம். ஓகேங்க, அடுத்து வந்து ஹாஜா மைதீன் திருவாரூர் வந்து மறுவர் கேள்வி கேட்டிருக்காருங்க. நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. யாரிடமும் எதையும் கேட்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன், நான் இருக்கும் நிலை சரியானது தானா? இப்ப பதிலாவது நான் சொல்லலாமா? அதுவுமே பதில் மொத்தத்துல வந்து எப்பவுமே வந்து எதா இருந்தாலும் எல்லாருடைய, நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல குவாலிட்டியா நினைக்கிறீங்க, எல்லாருடைய குவாலிட்டியுமே அதுதான். எல்லாருமே அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் அவங்க அதை கேட்டுக்கிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க அதை திருப்தி ஆகணும். திருப்தி ஆகலன்னு நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத செய்யறது யாருமே விரும்ப மாட்டாங்க. பிடிக்கிற மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்தால் தான் நாமளாக மனப்பூர்வமாக செய்ய முடியும். கிடையாது,
பட் இருந்தாலும் என்னன்னா இது வந்து நாம வந்து தேங்கிடக்கூடாது, நம்மளுடைய ப்ராக்ரஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஒரே இடத்துல நமக்கு எனக்கு பிடித்தமான இடம்னு சொல்லி அதே தங்கிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாக தான் பிறகு நம்ம தேவையில்லாத இடத்துல தங்கியிருக்கோங்கிறது தெரியும். அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு விழித்த நிலையிலும் இருக்கும். நம்ம என்ன எங்க என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத அறிவுபூர்வமா நீங்க பாத்துக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா நீங்களே விரும்புறத செய்யலாம், நீங்க விரும்புறத முயற்சி பண்ணலாம், விரும்புறத செய்யலாம், விரும்புறத தெரிஞ்சுக்கிடலாம், அது தப்பு கிடையாது. ஆலோசனையும் கேட்டுக்கலாம். ஆமா, அது நமக்கு எது சரிங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். ஆமா, அதான் அப்ப எல்லாம் அப்படித்தான் நம்ம கடைசியில எல்லாம் பண்றோம், எல்லாரும் அப்படிதான் பண்றோம். நம்ம முழுக்க முழுக்க நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வேலையாளா இருந்து நம்ம பண்றது யாரும் வர மாட்டாங்க. அப்படி பண்ணினாலும் அது சரியான செயலாகவும் இருக்காது, ஏதோ ஒரு பேருக்கான அது செயலாக தான் இருக்கும், உண்மையான சரியான செயலாகவும் இருக்காது, ஒரு முழு நிறைவு கொடுக்கவும் செய்யாது, செய்யறவங்களுக்கும் கொடுக்காது, அடுத்தவங்களுக்கும் கூட கொடுக்காது. அதனால நாம முழு மனநிறைவோட தான் செய்யணும்.